வணக்கம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக வட இலங்கையிலே COVID-19 என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் வேகமாக அதிகரித்து வருகிறது. இதற்கு முக்கியமான காரணம் ஒரு எங்களுடைய கவனக்குறைவு என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த தடுப்பு முறை சம்பந்தமான முற்றான எல்லா விடயங்களும் நமக்கு தெரியும். இருந்தும் நாம் அவற்றை கடைப்பிடிப்பதிலே ஒரு கவனக்குறைவான நிலை ஒன்று இருந்து வருவது திட்ட தெளிவாக தெரிகிறது. மாஸ்க் அணிவதில்லை. அப்படி மாஸ்க் அணிந்தாலும் இன்னவருடன் கதைக்கும் பொழுது, மற்றவர்களுடன் கதைக்கும் பொழுது அந்த மாஸ்கை இழுத்து விட்டுட்டு கதைக்கிறது, அவருக்கு அருகில் போய் கிட்ட போய் கதைப்பது, இவ்வாறான நடவடிக்கைகள் பொதுவாக காணப்படுகின்றன. மற்றும் இப்பொழுது கை கழுவும் பழக்கம் வெகுவாக குறைந்து விட்டது. வீட்டுக்குள் செல்லும் பொழுது, முந்தி துவக்கத்திலே நாங்கள் வெல கவனமாக இருந்தோம், உள்ளுக்கு போகும்போது குளித்து விட்டு கால்களை கழுவி விட்டு போகிற ஒரு பழக்கம் இருந்தது. இப்பொழுது அந்த பழக்கங்கள் எல்லாம் அருகி வந்து அதில் ஒரு கொஞ்சம் கவனக்குறைவான தன்மை ஒன்று தெரிகிறது. முன்பு கூட்டம் கூடுவதை பெருமளவில் தவிர்த்து வந்தோம். இப்பொழுது திரும்பவும் பர்த்டே பார்ட்டி, கல்யாண வீடு என்று சொல்லி ஒரு கூட்டமாக கூடி கொஞ்சம் கவனக்குறைவான ஒரு தன்மை வெளிப்படையாக தெரிகிறது. இதன் காரணமாகவே இந்த நோய் வந்து வேகமாக அதிகரித்து வருகிறது என்பது தான் பொதுவான கணிப்பீடாக இருக்கிறது. மத்தியிலே இந்த தொற்றுடன் பலர் உலாவி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் மேலதிக கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. முதியவர்களும் பல நோய் நிலை உள்ளவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்ற விடயமும் நமக்கு தெரியும். இப்பொழுது அந்த விடயத்திலும் நாங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து வருவது தெரிகிறது. அவர்கள் நாங்கள் வெளியில் சென்று வேலை செய்து போட்டு வீட்டுக்கு வரும் பொழுது நாங்கள் முதியவர்களுடனும் நோய் நிலை உள்ளவர்களுடனும் நெருங்கி பழகும் சந்தர்ப்பத்தை குறைத்து கொள்வது நல்லது. சிறுவர்களுக்கு இந்த COVID-19 என்ற தொற்றினால் அதிகம் பாதிப்பு ஏற்படாது என கருதி பெற்றோர்களும் கவனக்குறைவாக இருந்து வருவது தெளிவாக அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு நோயின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்பது உண்மைதான். ஆனால் இவர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் இவர்களுடைய பேரன் பேத்திக்கு இந்த நோய் சென்றடைவதற்கு கனகாலம் எடுக்காது. அவர்கள் இந்த நோயினால் தாக்கப்படும் பொழுது தாக்கப்படுவதற்கும் இந்த சிறுவர்களுக்கு ஏற்படும் தொற்று மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அத்துடன் சிறுவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டால் சமுதாய அளவிலே இந்த நோய் பரவும் வீதம் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு பெற்றோரும் தமது சிறுவர்களுக்கு இந்த தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. ஒருவருக்கு சாதாரண தடிமன் காய்ச்சல் போன்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட அவர் தன்னை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டும். அவர்களுக்கு சாதாரண அது சாதாரண தடிமனாக கூட இருக்கலாம், இருமலாக கூட இருக்கலாம். இருந்த பொழுதும் அவர் தன்னை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இந்த நோய் தடிமனாக இருந்தானா COVID-19 இருந்தானா பிறருக்கு பரவும் சந்தர்ப்பத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நோயின் அறிகுறி இருப்பின், அவருக்கு இந்த நோய் இருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பின், அதை ஒழித்து மறைத்து வைத்திருப்பது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்க மாட்டாது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வைத்தியசாலைக்கு சென்று அதற்கான நடவடிக்கைகளை, பொருத்தமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வதற்கு தயக்கம் காட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. வீடுகளிலும் அலுவலகங்களிலும் பொதுவாக நம்மவர்கள் கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் பூட்டி வைத்துவிட்டு உள்ளே இருக்கும் ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது. இது இந்த நோய் பரம்பலை அதிகரிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. எனவே வீடாக இருந்தான அலுவலகமாக இருந்தான ஜன்னல் கதவுகளை துறந்து வைத்து போதுமான காற்றோட்டம் இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இரவிலும் சரி பகலிலும் சரி அந்த ஜன்னல்களையும் கதவுகளையும் துறந்து வைப்பதன் மூலம் இந்த நோய் தொற்று ஏற்படும் வீதத்தை நாம் வெகுவாக குறைத்து கொள்ள முடியும். தடுப்பூசி ஏற்றி கொண்டவர்கள் பலர் கவனக்குறைவாக இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி போட்டு கொண்டவர்களுக்கும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டு அவர்கள் மற்றவருக்கும் இந்த நோயை கொடுப்பதற்கான ஆபத்து நிலையும் இருக்கின்றது. எனவே தடுப்பூசி போட்டு கொண்டவர்களும் முகக்கவசம், கை கழுவுதல், சோஷியல் டிஸ்டன்சிங் என்ற அனைத்து விதமான தடுப்பு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து கடைப்பிடித்து வருவது முக்கியமாகின்றது. இந்த தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் இந்த வருட இறுதி அளவிலே பெருமளவில் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றன. எனவே ரெண்டு தடுப்பூசிகளும் போட்டு ஒரு பாதுகாப்பான நிலை உறுதிப்படுத்தப்படும் வரை
நாம் இந்த கவனிப்பு நடவடிக்கைகளையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் கவனமாக தொடர வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. சிலர் இந்த நோய் நிலை சம்பந்தமாக அக்கறையற்று கவனம் இல்லாமல் இருக்கும் அதே நிலையிலே சிலர் அளவுக்கு அதிகமாக பீதியடைந்து பயப்பட்டு ஏதோ ஒரு மிகவும் ஆபத்தான நிலையிலே சிக்கிப்போ இருப்பதாக பதட்டமடைகிற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. நாம் அனாவசியமாக பீதியடைய வேண்டிய தேவை இல்லை. இந்த நோய் வந்து ஒரு பூரணமாக குணமாக கூடின ஒரு நோய். இது நீண்டகால காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றையும் இது ஏற்படுத்த மாட்டாது. வயது முதிர்ந்தவர்களுக்கும் கடுமையான நோய் நிலை உள்ளவர்களுக்கும் கூட இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் பெரும்பாலானவர்கள் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறார்கள், அல்லது மெல்லிய ஒரு அறிகுறியுடன் அவர்களுக்கு பூரண சுகம் ஏற்படுகின்றது. ஒரு சிலருக்கு இவ்வாறான ஒரு தாக்கமான நிலவரங்கள் ஏற்படுகின்றன. எனவே இது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் ஏற்படுவது ஒரு பாரதூரமான விளைவு, ஒரு மனித அழிவுக்கான ஆரம்பம் என்றெல்லாம் பயம் கொள்ள தேவையில்லை. அத்துடன் இந்த வருட இறுதி அளவிலே இந்த நோய் வந்து ரெண்டு தடுப்பூசிகளும் ஏற்றப்பட்டு இந்த உலகத்திலே இந்த நோயினுடைய தாக்கம் பெருமளவிலே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுகின்றது. எனவே அதுவரையில் நாம் புத்தி சாதுரியமாக நடந்து இந்த நோயின் தாக்கத்தை பெருமளவில் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.